கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிச்சோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடுந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர் பெறுவோம், சிறந்துடுவோம். விசுவாசம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையல ரொம்ப முக்கியமானது. ஆனால் விசுவாசம் என்றால் என்ன என்கிற சரியான புரிந்து புரிந்துகொள்ளல அவசியம். நிறைய பேர் நாம என்ன நினைக்கறோனா ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம் விசுவாசிக்கணும் நம்பணும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மனதுக்குள்ளே ஒரு சிந்தனை ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் நம்ம பாசிட்டிவாக ரைட் ஆண்டவர் இதை இப்படி நம்ப சொல்கிறார் நான் நம்பிட்டேன் ஆண்டவரத்தை இப்படி விசுவாசிக்க சொல்கிறார் நான் விசுவாசித்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்பிக்கை என்பதையும் விசுவாசம் என்பதையும் தங்களுடைய மனதிற்குள் ஓடுகிற ஒரு சிந்தனையாக பார்க்கிறார்கள் ஆனால் வேதாகமத்தை நாம் சரியாக வாசித்து பார்க்கும் விசுவாசம் என்பது ஒரு மனதின் அல்ல ஒரு மனதிற்குள்ளே நாம் ஒரு சிந்தனை கொண்டு வந்து அதை செயல்பூர்வமாக மாற்றுகிறோம் விசுவாசம் என்பது வெறும் சிந்தனையல்ல அது ஒரு செயலின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் அதை ஒரு செயலாக வெளிப்படுகிறதாக இருக்க வேண்டும் ஆபிரகாமை குறித்து நாம் ஆதியாகவும் பதினைந்தாம் மத்தியத்துடைய ஆறாம் வசதியில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னது எல்லாவற்றுக்கும் அவன் தலையசித்து என்ன சொல்கிறான் விசுவாசிக்கிறான் அப்படி ஆக கிடவுன்ற அவள் சொல்லுகிறான் அதைத்தான் விசுவாசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த விசுவாசம் என்பது ஆண்டவர் ஒன்றை நம்ப சொன்னார் நான் மனசுக்குள்ளே நம்பி அந்த விதமாக இருக்கிறேன் அந்த லெவலோடு இருக்கலை அந்த விசுவாசம் சார்ந்து அவன் செயல்பட்டு கொண்டிருந்தான் தேவன் தனக்கு கொடுத்த நம்பிக்கை தேவன் தனக்கு கொடுத்த விசுவாசம் அது ஒரு வாழ்க்கை முறையாக மாறுகின்ற விதத்தில் அவனுடைய செயல்பாடு இருந்தது அதனைத் தொடர்ந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எந்த ஒரு சூழலிலும் அந்த விசுவாசத்தின் கிரியை இருந்தது இன்றைக்கு அநேகர் விசுவாசிக்கிற ஒரு செயலினால் மட்டுமே நமக்கு நன்மை வந்துவிடும் என்று நம்புகிறார்கள் ஆண்டவர் என் வாழ்விலே பெரிய காரியத்தை செய்வார் நான் விசுவாசிக்கிறேன் என்று அந்த விசுவாசத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு அதனால் பெரிய காரியம் நகழ்ந்துவிடும் என்று எண்ணுகிறார்கள் ஆண்டவர் சொன்னதை அப்படியே நம்பிவிட்டால் எனக்கு அப்படியே எனக்கு எல்லாம் நடந்துவிடும் நம்புகிறார்கள் இல்லை விசுவாசம் என்பது ஒரு செயலுக்கு நேராக கொண்டு செல்ல வேண்டும் என்றால் விசுவாசம் என்பது எப்பொழுது ஏற்படுகிற தேவனோடு நமக்கு ஏற்படுகிற ஒரு தொடர்பில் தான் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டது அந்த தொடர்பின் தொடர்ச்சியாகத்தான் ஆண்டவர் அவனுக்குள்ளே நான் அவன் நம்பும் விதமாக விசுவாசி விதமாக சில காரியங்களை சொன்னார் ஆனால் அந்த தொடர்பை சார்ந்து தேவ உறவை சார்ந்து அவன் தொடர்ந்து செயல்படுகிற மனிதனாக மாறினான் அந்த விசுவாசம் அவனுடைய சுபாவங்களை மாற்றினது அந்த விசுவாசம் அவனுடைய மனநிலைகளை மாற்றினது அந்த விசுவாசம் அவனுடைய கொள்கைகளை மாற்றினது அந்த விசுவாசம் அவனுடைய நிலைப்பாடுகளை மாற்றினது வெறுமனே நம்முடைய மண்டைக்குள் கர்த்தரை குறித்த கர்த்தர் சொன்னதை குறித்த சில நம்பிக்கை உணர்வுகளை மட்டுமே வைத்துக் கொண்டிருப்பதில்லை நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் நான் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறேன் எனக்கு அப்படியே நடக்கும் என்பது என்ற நிலைமை சில இடத்துல நமக்கு நம்புவதற்கு அதிக ஆற்றல் இல்லாமல் இருக்கலாம் இப்படித்தான் நடக்கும் அப்படித்தான் நடக்கும் என்று நம்மால் உறுதியாக எண்ண முடியாமல் போகலாம் ஆனால் அது விஸ்வாச குறைவல்ல ஆனால் தேவ தொடர்பை நாம் பெற்று நாம் ஒரு காரியத்தை விசுவாசிக்கும் பொழுது அந்த தேவ உறவை சார்ந்து தொடர்ந்து செயல்படுகிறோம் ஆபராமுனுடைய வாழ்க்கையில் விசுவாசம் செயல்பட்டதென்றால் என்ன அர்த்தம் அவன் அப்படியே மலையளவாக ஆண்டவரை மன்றைக்குள் என்பதல்ல அவன் அந்த விசுவாசம் சார்ந்து செயல்பட்டு கொண்டான் ஒரு கீழ்ப்படியோடைய வாழ்வில் இருந்தது தேவனை சார்ந்து செயல்பாடுகிற ஒரு செயல்பாடு இருந்தது ஆ அறிமீகர்களை ஆவிக்கிற வாழ்க்கையில் மண் நம்முடைய மனதிற்குள் சில நேர்மறையான சிந்தனைகளை வைத்து கொண்டிருப்பதல்ல விசுவாசம் விசுவாசம் என்பது தேவ நமக்கு தருகிற ஒரு நம்பிக்கை உணர்வு அதை தேவ உறவோடு தேவ ஐக்கியத்தோடு நம்முடைய வாழ்விலை பெற்றுக்கொண்டு அதை தொடர்ந்த ஒரு செயல்முறை வாழ்க்கையை இருக்க வேண்டும் அதைத் தொடர்ந்து தேவ வழிகளில் நான் நடக்கின்றேன் தேவ வார்த்தைகளை கேட்கிறேன் அதற்கு விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே இவ்விதமாக செயல்பட்டு என்னுடைய வாழ்வை அவர் பிரியப்பட விதமாக வைக்க முடியும் நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கை சார்ந்த நான் செயல்படுகிறேன் இவ்விதமான ஒரு செயல்பாடுகளோடு செல்லுகிற பொழுதுதான் நாம் ஆண்டவரை எதற்காக நம்பினோமோ எந்த காரியத்தை நம்பினோமோ அது நமக்கு உண்மையாக நிறைவேறுகிற காரியங்களாக இருக்கிறது வெறுமனே விசுவாசம் நம்பிக்கை ஆகியவற்றை குறித்த சிந்தனைகளை வைத்து கொண்டிராமல் அந்த சிந்தனை சார்ந்த ஒரு செயல்பாட்டை நாம் காண வேண்டும் விசுவாசம் என்பது நம்முடைய செயல்களிலே வழங்க வேண்டும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் ஆண்டவரை நீங்கள் நம்புகிறீர்கள் சொன்னால் அந்த ஆண்டவருக்கேற்ற ஒரு வாழ்க்கை முறையை நம்ப வேண்டும் ஆண்டவருக்கேற்ற வழிகளை நம்ப வேண்டும் ஆண்டவருக்கேற்ற அவருடைய சத்தியத்தை நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கை சார்ந்து செயல்படுகிற பொழுதுதான் நீங்கள் உண்மையில் விசுவாசிக்கிறீர்கள் அந்த விசுவாசத்தினால்தான் நீதிமான் வாழ்கிறான் அந்த நீதியை விசுவாசம் தான் அவனை வாழ வைக்கிற இவ்விதமாக செயல் சார்ந்த விசுவாசத்துக்குள் செல்வோம் கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பார்